Hi friends, நம்ம AWS series பார்த்துட்டு இருக்கோம். So நீங்க இந்த வீடியோல என்ன கத்துக்க போறீங்கன்னா AWS S3 Selectனா என்ன, அது எங்க யூஸ் பண்றது, அதுக்கு அப்புறம் ஒரு சிம்பிள் டெமோ வந்து பார்க்க போறோம். Friends, இப்போ நம்ம வந்து AWS S3 Selectனா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். இந்த பிக்சர் பாருங்க. So S3 Selectனா என்னன்னா AWS S3 bucketல, S3 bucketனா வந்து ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸ், டேட்டாபேஸ் மாதிரி. அதுல நிறைய JSON ஃபைல் இல்லனா CSV files வந்து நம்ம place பண்ணிருப்போம், இல்லனா log files வந்து நம்ம place பண்ணிருப்போம். So இந்த files like very huge files வந்து நம்ம place பண்ணிருப்போம். இந்த files வந்து நம்ம view பண்றதுக்கு நம்ம இந்த S3 select யூஸ் பண்ணலாம். So இது வந்து ஒரு SQL query மாதிரியே இருக்கும். இந்த SQL query மாதிரி இருக்கிற இந்த S3 select யூஸ் பண்ணி நம்மளால the huge files உடைய டேட்டாவை fetch பண்ணி நம்மளோட results view பண்ண முடியும். For example, ஒரு S3 bucketல ஒரு 5 GB டேட்டா இருக்குது, லைக் 5 GB JSON ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலை நான் வந்து மேனுவலாக பார்க்கணுன்னா ரொம்ப நேரம் ஆகும், லைக் இட்ஸ் ரியலி ஹியூஜ் எஃபர்ட். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக S3 bucketல ஒரு ஃபீச்சர் எனேபிள் பண்ணியிருக்காங்க, அதுதான் வந்து S3 select. இந்த S3 selectல நம்ம வந்து SQL query மாதிரியே யூஸ் பண்ணி நம்மளால் இந்த ரிசல்ட்ஸை வந்து S3 bucketலேருந்து fetch பண்ணி நம்ம வியூ பண்ண முடியும். ஸோ இதுக்காக தான் வந்து இந்த S3 selectஐ யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எப்போ இந்த S3 செலக்டை யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். சப்போஸ் உங்களுடைய ப்ராடக்டுடைய டேட்டா வந்து ரொம்ப ஹியூஜாக இருக்குது, லைக் நிறைய S3 பக்கெட்டில் டேட்டா இருக்குது, அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து இந்த S3 செலக்டை யூஸ் பண்ணலாம். S3 செலக்டோட காஸ்ட்டை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் 2 திங்ஸ். ஒன்று வந்து டேட்டா, எவ்வளோ டேட்டாவை நம்ம வந்து ஸ்கேன் பண்ணுறோம், குவெரி பண்ணும்போது எவ்வளோ டேட்டாவை ஸ்கேன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அந்த குவெரியோட ரிசல்ட் எவ்வளோ டேட்டா வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு, இதை பொறுத்து தான் நம்ம வந்து இந்த S3 செலக்டோடைய காஸ்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 GB டேட்டாவை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணுறோம், ஆனால் வந்து 2 GB டேட்டா தான் வந்து ரிட்டர்ன் ஆகுதுன்னா நம்ம இவ்வளோ டாலர் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ காஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, எவ்வளோ டேட்டாவை ஸ்கேன் பண்ணுறோம், எவ்வளோ டேட்டாவை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம், இதை பொறுத்து தான் நம்மளுடைய ஃபீஸ். அதுக்கப்புறம் நம்மளுடைய டேட்டா வந்து எப்படி இருக்கணும், எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும்னா CSV அப்படின்னா JSON அப்படின்னா ஜிப் ஃபைலில் கூட இருக்கலாம் இந்த S3 செலக்டை யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம S3 பாக்கெட்டில் CSV ஃபார்மேட், JSON ஃபார்மேட், ஜிப் ஃபார்மேட்டில் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய ஃபைல்ஸை நம்மளால் S3 செலக்டை யூஸ் பண்ணி அதை குவெரி பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு யூஸ் கேஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெமோ பார்க்கலாம். ஸோ இந்த யூஸ் கேஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கார் சேல்ஸ் பண்ணுற ஒரு வெப்சைட் வச்சுருக்கேன். ஸோ யார் வேணும்னா வந்து காரை சேல்ஸ் பண்ணணும்னா அந்த காரோட டீட்டெயில்ஸை வந்து இந்த வெப்சைட்டில் கொடுக்கலாம். சப்போஸ் வந்து ஒரு கார் சேலர் நிறைய கார் வச்சுருக்காரு, ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார்னா என்னோடய வெப்சைட்டுக்கு வந்து அந்த காரோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பாரு, கலர் என்ன, ப்ரைஸ் என்ன, அது எவ்வளோ ஓல்டு அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து இதில் கொடுப்பாங்க, அதனோட கண்டிஷன் என்னன்னு சொல்லி எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ கொடுத்த பிறகு இந்த கார் செல்லருக்கு கார் பையர்ஸுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காரை பார்க்கும்போது அவங்க எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எந்த கார் பிடிச்சிருக்கு, எந்த பட்டன்ஸ்லாம் கிளிக் பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த பையர்ஸுடைய ஆக்டிவிட்டீஸை கார் செல்லர் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த கார் பையர்ஸுடைய ஆக்டிவிட்டீஸை கூகுள் அனாலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணி நான் இதை ட்ராக் பண்ணுறேன். அதை ட்ராக் பண்ணி இது வந்து ஹியூஜ் டேட்டா, அனாலிட்டிக்ஸ் டேட்டான்றது ஹியூஜ் டேட்டா, அதை ட்ராக் பண்ணி ஒரு ஜாப் மூலமாக நான் என்ன பண்ணுறேன், அந்த டேட்டாவை ஃபுல்லாக எடுத்து ஒரு S3 பக்கெட்டில் ரிப்போர்ட்டிங் டேட்டாவாக நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு ரிப்போர்ட்டிங் டூல் மூலமாக S3 செலக்ட் யூஸ் பண்ணி இந்த S3 பக்கெட்டில் இருக்க டேட்டாவை ஃபெச் பண்ணி நான் வந்து அழகாக கிராஃப் மாதிரி காமிக்கிறேன் செல்லருக்கு. அதாவது எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணாங்க பையர், அவங்களுக்கு எந்த கார் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, எந்த பட்டன்ஸ்லாம் கிளிக் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஏஜ் என்ன, அவங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில் எல்லாமே வந்து என்னால் ட்ராக் பண்ணி காமிக்க முடியும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த S3 பக்கெட்டில் இருக்க இந்த டேட்டாவை S3 செலக்ட் யூஸ் பண்ணி நான் ஃபெச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நேரத்தில் நம்ம இந்த S3 செலக்டை யூஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து டெமோ பார்க்க போகிறோம். S3 செலக்ட் query யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து S3 பக்கெட்டில் இருக்க டேட்டாவை ஃபெச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா AWS கன்சோலில் நான் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜில் S3 பக்கெட் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு பக்கெட் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், க்ரியேட் பக்கெட்னு இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பக்கெட் க்ரியேட் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே ஆல்ரெடி ஒரு லாக் ஃபைல்ஸை நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லாக் ஃபைல் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த லாக் ஃபைல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கண்டென்ட் தான் அதில் இருக்குது. ஸோ இந்த ஃபைலை தான் நம்ம வந்து ஃபெச் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய காலம்ஸ் இருக்குது, அதுக்குண்டான டேட்டாஸ் இருக்குது. ஸோ யூஸ்வலாக வந்து இது ALB லாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த லாக்ஸ்லேருந்து நம்ம டேட்டாவை ஃபெச் பண்ண போகிறோம். இந்த ஃபைல் வந்து ரொம்ப ஹியூஜாக இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து மேனுவலாக பார்க்க முடியாது. ஸோ இந்த ஃபைலில் இருக்க டேட்டாவை நம்ம S3 செலக்ட் யூஸ் பண்ணி நம்ம சில டேட்டாவை மட்டும் ஸ்கேன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் ஃபைலை கிளிக் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நான் கிளிக் பண்ண உடனே இங்கே ஃபார்மெட் கேட்கும். ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலில் இருக்கிற ஃபார்மெட் வந்து JSON ஃபார்மெட். ஸோ JSON ஃபார்மெட், அதுக்கப்புறம் ஷோ ஃபைல் ப்ரிவியூ அப்படின்னு சொல்லி இந்த பட்டன் இருக்குது. கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபைலிருந்து ஃபெச் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் இங்கே வரும். ஸோ நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நமக்கு வந்து query கிடச்சிடும். ஸோ இந்த query தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். செலக்ட் ஸ்டார், இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் S3 ஆப்ஜெக்ட் limit 5. ஸோ limit 5 மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு 10,000 ரோஸ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 5 ரோஸ் மட்டும் தான் நமக்கு வரும். ஸோ இப்போ நம்ம queriesலாம் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு query பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலில் எவ்வளோ டேட்டா இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் கவுண்ட் ஸ்டார் ஃப்ரம் S3 ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ நான் ரன் பண்ண போகிற பாருங்கள். இப்போ query ரன் ஆகிட்டுருக்கு. 50 ரோஸ் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்த query எக்ஸிக்யூட் பண்ணுவோம். நான் என்ன கேட்குறேன்னா இதில் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் S3 ஆப்ஜெக்ட் ரெக்வஸ்ட் ஐடி வந்து 1000 எங்கே இருக்குதோ அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த queryயில் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரன் SQL பார்த்தீங்கன்னா ரெண்டு ரோ இருக்குது. ஸோ ரெக்வஸ்ட் ஐடி 1000ஆக இருக்கிறது வந்து 2 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் வந்து நமக்கு இங்கே S3 பக்கெட்லேருந்து ஃபெச் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த query பார்ப்போம். ஸோ இந்த queryயில் பார்த்தீங்கன்னா எனக்கு request method வந்து get இருக்கிற ரோஸ்லாம் கொண்டு வா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ ரன் SQL கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள் நமக்கு எல்லாமே வந்து get மெத்தடாக இருக்கிற இந்த ரோஸ் எல்லாமே வந்துடுச்சு. ஸோ அந்த ஃபைல்லேருந்து நம்ம வந்து S3 செலக்ட் யூஸ் பண்ணி நம்ம ஃபெச் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த queryக்கு போயிடுவோம். ஸோ அடுத்த query பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் கோட் 401. ஸோ இங்கே பாருங்கள் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன கேட்குறேன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் S3 ஆப்ஜெக்ட் வேர் ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் கோட் வந்து 401 இந்த ரெக்கார்ட்லாம் எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ ரன் SQL கொடுத்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா 401 எந்த ரெக்கார்ட்லாம் இருக்கும், எந்த ரோலாம் இருக்கோ அதெல்லாம் இங்கே நமக்கு கொண்டு வந்துடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ரோஸ் இருந்துச்சுன்னா அதில் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்மளால் ஃபெச் பண்ண முடியும். இது வந்து JSON ஃபைல்ன்றதுனால நம்ம இந்த ஃபைலை போய் மேனுவலாக பார்க்கணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த S3 செலக்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா S3 பக்கெட்டில் ஒரு JSON ஃபைலை நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் S3 செலக்ட் யூஸ் பண்ணி சில queriesஐ யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை நம்ம ரிசல்ட்டாக வியூ பண்ணோம். ஸோ இது வரைக்கும் நம்ம AWS S3 செலக்ட் என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இல்லை நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து படிப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் உங்களுக்காக க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ.